ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வேர்க்கடலை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த தண்ணியில் போட்டுருவோம். தண்ணியில் போட்டு கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். சால்ட்டும் ஆட் பண்ணி இதை வந்து குக் பண்ண வச்சிடலாம். இதை வந்து கேஸில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஒரு 10 to 15 minutes நமக்கு வெந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ பாயில் ஆகுது தண்ணி. இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து பார்த்தா தெரியும் வெந்திருக்கா எப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. இதை வந்து நம்ம வேக வச்சு மாற்றி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து இந்த திங்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், சோப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து சோப் பண்ண தக்காளி, அடுத்து பச்சை மிளகாய் ஒரு 1 or 2, நெக்ஸ்ட்டு வந்து மல்லி இலை ஆட் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சம் சால்ட்டு, நம்ம ஆல்ரெடி சால்ட்டு போட்டோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து லெமன் ஜூஸ் இந்த மாதிரி விட்டுடலாம். இது வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் கூட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஸ்நாக் வந்து யாராவது வந்தாச்சா கூட சீக்கிரம் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் சாப்பிடலாம். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ஈவினிங் டைம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.